எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நிகழ்வாக இருக்குது. நான் ஒவ்வொரு மேடைகளையும் இதை சொல்கிறது வந்து, இப்போ சுரேஷ் அண்ணனா என்னோடய அண்ணனாக தான் பார்க்குறேன். ஸோ ஒரு அண்ணனுடைய படத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி தான் அந்த மேடையில் நிற்கிறேன். இன்னும் ரொம்ப எனக்கு யோசித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லும் போது, இப்போ ஊர்வசியை போன்று ஒரு அகச்சிறந்த திரையாளுமைகளோடு இந்த மேடையை பக்கிறதுக்குள்ள ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து சுரேஷ் அண்ணா வந்து என்கிட்ட திரைக்கதையாக படிக்க கொடுக்கும் பொழுது நான் வாசித்தேன். அதில் ரெண்டு விஷயம் எனக்கு மெயினாக தோணுச்சு. என்னென்னா, இந்த திரைக்கதை வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. ஒரிஜினலாக நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாக்கள் திரைப்படங்கள் பார்த்து பார்த்து ஒரு திரைக்கதை எழுதும்பொழுது நம்மை மீறி அதில் சில கிளிஷேஸ் வந்து உள்ளே வந்துடும். நம்ம பார்த்த சினிமாக்களுடைய சப்கான்ஷியஸ் வந்து உள்ளே அப்ளை ஆகிடும். ஆனால் இந்த திரைக்கதை வந்து ஒரு மனித வாழ்வினுடைய அபத்தங்களை வந்து இவ்வளோ உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய ரொம்ப ஒரிஜினலாக அவர் எழுதியிருந்தார். ஸோ அதை படித்து முடிச்சோன்னா கேட்ட ஒரே கேள்வி அவர்கிட்ட, இந்த அம்மா கேரக்டர் யார் என்ன பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் நான். அப்போ அவர் தான் சொன்னார், என் மைண்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்கப்பா, ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தெரில, அப்படி அவங்க பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். ஸோ அது வென் இட்ஸ் பிகம் டு த ஊவசி, இட்ஸ் ஐ ரியலி மூவ்டு. ஏன்னா அவங்க அந்த படத்தை வந்து, இப்போ நான் அந்த ஒரு சீன் நான் படம் பார்க்கல, அந்த போலீஸ்காரர்களோட அவங்க அந்த பேசுகிற சீனில் அந்த மேட்னஸ் வெளிப்பட்ட தருணம் வந்து பயங்கர ஃபெனாமினலாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் அமையக்கூடிய ஒரு சான்றாக தான் வந்து அந்த காட்சியை வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ ஒரு தாய்மை என்கிற உணர்வு, இந்த சமகாலத்தில் நமக்கு அதன் மீது என்ன பொருள் வச்சிருக்கிறோங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அம்மாக்களை, இப்போ அந்த படத்துடைய ப்ரொமோஷனில் அவங்க பயங்கரமான ஒரு டேக்லைன் போட்டிருந்தாங்க, நம்ம அம்மாவை கடைசியாக எப்போ சினிமாவுக்கு நம்ம கூட்டு போனோங்கிற கேள்வி நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வும், திரும்பவும் நம்மளுடைய அன்பை ஒரு மீட்டுருவாக்கம் செய்து பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை தான் வந்து இந்த படம் வந்து உருவாகிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ படத்தில் வேலை செய்த எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் வர திரைப்படங்களின் மீது இருக்கிற ஒரு பொது புத்தியை நம்ம தொடர்ந்து உடைச்சிட்டே வரோம். ஜே பேபி அப்படி உடைக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். கண்டிப்பாக இந்த படங்களை நம்ம அம்மாக்களோடய போய் பார்க்கணும்னு நான் வந்து விரும்பி படக்குழுவினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.